மார்க்கு 10:14 இயேசு அதை கண்டு விசனமடைந்து சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பாளர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யம், அதாவது கிங்டம் ஆஃப் காட் என்று சொல்கிறோமே, அதற்கு தகுதியுள்ள மக்களாக சிறு பிள்ளைகளை தேவன் குறிப்பிடுகிறதை இங்கே பார்க்கிறோம். பரலோக ராஜ்யம் என்பது சிறு பிள்ளைகளைப் போல தேவனை சார்ந்து கொள்வதும் அவர்களைப் போல எளிமையான மக்களுக்கு உரியதாகவும் காணப்படுகிறது. ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:3 ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னார். எப்படி ஒரு சிறு பிள்ளை தங்கள் பெற்றோர்களை எவ்விதம் சார்ந்து கொள்கிறது என்று பாருங்கள். அந்த பிள்ளை நாளைய தினத்தை குறித்து ஒருபோதும் கவலைப்படுவதில்லை. தனக்கு எது தேவையாக இருந்தாலும் தன் பெற்றோரையே நம்பி வாழ்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அவ்விதமான எளிமையான தாழ்மையான மனதிற்குமானால் நிச்சயமாகவே நாம் பாக்கியவான்கள். மார்க்கு 3:5 இப்படியாக பார்க்கிறோம். அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு, இயேசு கிறிஸ்து மக்களுடைய இருதய கடினத்தை பார்த்து விசனப்படுகிறார். இதே போல தான் அநேக வேளையில் நம்முடைய மனதும் கடினப்பட்டதாகவே காணப்படுகிறது. என கண்பான சகோதரனே, சகோதரியே, உங்கள் இருதயம் இந்த நாளில் எவ்விதமாக காணப்படுகிறது? மத்தேயு 18:4 இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதிக்கிறதை பார்க்கிறோம். தாழ்வை மாத்திரமே பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்கச் செய்யும். மனதிருப்பதின் மெய்யான அடையாளமே இந்த தாழ்மை தான். சிறு பிள்ளையைப் போல தாழ்த்த நமக்கு இந்த நாளில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆமென்.